இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த விழாவை மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையினுடைய அமைச்சராகவும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இரட்டை குதிரை வேகத்தில் அவர் செயல்பட்டு இருக்கிறார். அவரது மாவட்டம் ராமநாதபுரமாக இருந்தாலும் இந்த நெல்லையை தொல்லையாக நினைக்காம தனது எல்லையாக வைத்து செயல்பட்டு இருக்கிறார். அவரையும் அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களையும் நெல்லை மாநகரத்தினுடைய மேயர் சரவணன் அவர்களையும் மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நான் அரசின் சார்பில் மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஓராண்டு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அதனால் மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பயன்கள் என்பவை மிக 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 அதிகம். இன்னுயூர் காப்போம் திட்டத்தின் கீழ் 1113 பேர் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இதுவரை 25 தரிசு நில தொகுப்புகள் கண்டறியப்பட்டு விளைநிலங்களாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூட்டுறவுத்துறையின் சார்பில் 9389 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தரப்பட்டுள்ளது. 28129 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் இதுவரை 2,00,000 அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பயனடைந்திருக்கிறார்கள். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் 54,917 மாணவ மாணவியர் பயனடைந்திருக்கிறார்கள். மகளிருக்கான இலவச பயண திட்டத்தின் கீழ் இதுவரை 6,92,00,000 மேற்பட்ட மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்து பயனடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 1,00,000 உடல்களுக்கு புதிதாக இலவச மின் இணைப்பு தரப்பட்டுள்ளது என்றால் அதில் இந்த நெல்லை மாவட்டத்தில் 3,421 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த வரிசையில் இன்றைய தினம் மேலும் பல்வேறு சாதனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.